செருப்படி போட. அதான் கிடையாது, கோவில்ல ரெண்டு பேரும் மூவரை மாத்திக்க போறோம். கவலைப்படாத மாப்பிள, நீ இல்லாமையா கல்யாணம்? ஆமா, நல்ல புடவை எங்க கிடைக்கும்? பெங்களூரை பத்தி மெட்ராஸ் காரங்கிட்ட கேக்குறேன். வரேன். அவ அது கொடுத்தா இது கொடுத்தா நீ ஏதாவது வாங்குற கொன்னே போடுவேன். ஜாக்கிரதை. இவ்வளவு வாங்கி தர மாட்டாங்க, வேற யாராவது வாங்கி தந்தாலும் வாங்கி விட மாட்டாங்க. நான் அதிர்ஷ்ட கட்ட குழுகுழு மெஷின் நீ யாவது வச்சுக்க. என்ன செய்யற? நான் இல்ல, மிஷினே துணி துவைக்குது. இத நீ எனக்கு சொல்லி கொடுக்கற நேரம். இனிமே அவன் பூ குடுக்கறான், புடவை குடுக்கறான்னு வாங்குறேன், கொன்னுடுவேன். இந்த பூ எனக்கா? என்ன எனக்கா? தெரியற மாதிரி வச்சு தொலைக்காத, தெரியாத மாதிரி வை. அது எப்படி பூ வைக்கணும், தெரியாம வைக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாத மாதிரி வைன்னு சொன்னா தெரியாத மாதிரி வைக்கணும். இவங்க அப்படித்தான் எப்பவும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. தெரியற மாதிரி தான் வைப்பேன். ஹாய். இதுதான் ரிசப்ஷனுக்கு போற லட்சணமா? சாரி, பூ பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? அதனாலதான் லேட்டு. 1 minute, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ரெடி ஆகுறத பார்த்தா ரிசப்ஷனுக்கு போற மாதிரி தெரியல. அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு தான் போக முடியும். பாவம் அர்க்கணி இருக்கல்ல. அர்க்கணி கூப்பிட்டீங்களா? ஆமா, வா திரும்ப திரும்ப. ஏய், உனக்கு நான் பூ வைக்கலாம் தான் கூப்பிட்டேன். நீயே வச்சிருக்கிய, வாங்கினிய? பூவா? பூவு, அது பூவு, மல்லிகை பூவு. அது பூதான். எப்படி வந்தது? மல்லிகை அருந்து வந்து மொட்டை பூவாயி. சாமி கவுடன் பூ கேட்டா வாங்கி கொடுத்தா தலையில வச்சுக்கிறதா? இந்த மாதிரி அதிக பிரசங்க தானே பண்ணா அது கெட்டவா வரும். எல்லாம் நீ குடுக்கற செலவு தான். இப்ப என்ன குடி முழுகி போச்சு? கர்த்தருக்கு 1000 மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறத விட ஒரு அப்பாவி பொண்ணுக்கு ஒரு முழம் பூ வைக்கிறதுல எந்த தப்பு இல்ல. அர்க்கானி அவர் சொன்னாரே, தப்பா நினைச்சுக்காதே. அதனால என்ன பரவாயில்ல. போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வா, மேரேஜ் ரிசப்ஷன் போறோம். எங்க? இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அங்க வந்து பாத்துக்கோ. அவ எதுக்கு? ஐயோ, வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படிங்க அவ புருஷனை கண்டுபிடிக்க முடியும்? நாலு இடத்து கூட்டிட்டு போனா தானே கண்டுபிடிக்க முடியும். எங்கேயாவது வச்சு அவ புருஷனை அடையாளம் காட்டினானா அந்த இடத்துலயே அவனை. இப்ப நான் சொல்ல மாட்டேன்.